திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் ராஜீவ்காந்தி சிலை உடைக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரசார் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் அவினாசி ரோட்டில் உள்ள திருமுருகன் பூண்டி என்ற இடத்தில் ராஜீவ்காந்தி மற்றும் மூப்பனார் சிலைகள் உள்ளது. சம்பவத்தன்று அப்பகுதிக்கு வந்த பெண்கள் ராஜீவ்காந்தி சிலையின் கைகள் மற்றும் மூக்கு பகுதிகள் உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது பற்றி தகவல் அறிந்ததும் காங்கிரசார் அந்த பகுதியில் திரண்டனர். பின்னர் சிலையை சேதப்படுத்தி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் சாலை மறியல் பற்றி தகவல் கிடைத்ததும் போலீசார் அங்கு விரைந்து வந்தனர். அப்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து போலீசார் 100க்கும் மேற்பட்ட காங்கிரசாரை கைது செய்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டத்திலே காவல்துறையானது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடைக்கிறது. உடனடியாக காவல்துறை இந்த சமூக விரோதிகளை இன்றே கைது செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வலியுறுத்தி காங்கிரஸ் தொண்டர்கள் நாங்கள் இங்கே சாலை மறியல் செய்து இங்கே அரெஸ்ட் ஆகிப்பு இருக்கிறோம். உடனடியாக காவல்துறை துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டமாக வெடிக்கும். மதுரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியில் மாணவிகள் ஆர்